மேலும் ராமர் வந்து இந்த தளத்தில் வந்து இங்கே இருக்கக்கூடிய பெருமாளையை வழிபாடு செய்து தங்கத்தாலான பசுவை செய்து அந்தனருக்கு தானம் செய்கிறாரு அந்த பசுவையை கொண்டு எழுப்பிய ஆலயமாக இந்த ஆலயம் வந்து காணப்படுது அதாவது வந்து பெருமாளையை வந்து ஒரு பெருமாள் ஆலயம் எழுப்புறதுக்கு உதவி செஞ்ச ஆலயமாக இந்த தலம் மட்டுந்தான் காணப்படுது ராமருக்கு ஏற்பட்ட பிரம்மகத்தி தோஷத்தை நீக்கிய தளம் அப்படிங்கிறதுனால இந்த தளத்துக்கு வந்து நம்ம வழிபாடு செய்யும் பொழுது பிரம்மகத்தி தோஷம் நீங்கும் இந்த தளத்தில் இருக்கக்கூடிய பெருமாளையும் தாயாரையும் வழிபாடு செய்யும் பொழுது நமக்கு வந்து வறுமையால் வரக்கூடிய நிலை மாறி செல்வ வளம் வந்து பெருகும் கடன் பிரச்சனையால் பாதிக்கப்பட்டிருந்தோம் அப்படின்னா இந்த தளத்துக்கு வந்து வழிபாடு செய்யும் பொழுது கடன் பிரச்சனை நீங்கி செல்வ வளம் வந்து பெருகும் எவர் ஒருவரும் இந்த ஆலயத்துக்கு வந்து இங்கே இருக்கக்கூடிய பெருமாளையை வழிபாடு செய்து ஓம் நமோ நாராயணா அப்படிங்கிற மந்திரத்தை வந்து பெருமாள் முன்னாடி உட்காந்து தியானம் செய்கிறாங்களோ அவங்களுக்கு ஏற்படக்கூடிய பண பிரச்சனைகள் நீங்கி அவங்க வந்து செல்வ வளத்தோடு வாழுவாங்க அப்படின்னு சொல்லி இந்த ஆலயத்துக்கு வந்து சென்றால் பக்தர்களோட நம்பிக்கையாக காணப்படுது ஆண்மையத்தோட நட்பு யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்போடு வர இருக்கிறோம் இன்றைக்கி நம்ம வந்து செம்பன்சை கோயில் சென்று அங்கே அருள்பாலிக்கக்கூடிய செம்பன் ரங்கநாதர் தரிசனம் ஒன்று தான் போயிட்டுருக்கோம் தாளையம் எங்கே இருக்குன்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா சீர்காழியிலிருந்து பூம்புகார் செல்லும் சாலையில் இருக்கக்கூடிய திருநாங்கூரில் தான் வந்து இந்த ஆலயமானது காணப்படுது நூற்றி எட்டு திவ்ய தேசங்களில் பதினோரு திவ்ய தேசங்கள் வந்து திருநாங்கூர் மற்றும் திருநாங்கூரை சுற்றியுள்ள நாலு கிலோமீட்டர் தொலைவிலேயே வந்து காணப்படுது அது வந்து குறிப்பாக ஏழு திவ்ய தேசங்கள் வந்து திருநாங்கூர் ஊருக்குள்ளரே வந்து காணப்படுது அந்த ஏழு திவ்ய தேசங்களில் ஒரு திவ்ய தேசமாக இன்றைக்கி நம்ம தரிசனம் பண்ணக்கூடிய செம்போன்சை கோயிலானது காணப்படுது ராவணனை சம்காரம் செய்ததுனால் தனக்கு பிரம்மகத்தி தோஷம் ஏற்பட்டதாக ராமர் வந்து நினைக்கிறாரு அதனால் இந்த ஆலயம் இருக்கக்கூடிய பகுதிக்கு வரும் பொழுது இந்த ஆலயத்துக்கு அருகில் ஒரு முனிவர் தவம் பண்ணிகிட்ருக்காரு இருக்காரு அந்த முனிவர்கிட்ட வந்து ராமர் கேட்கும் பொழுது அந்த முனிவர் கூறியதற்கு ஏற்ப ராமர் வந்து இந்த ஆலயம் இருக்கக்கூடிய பகுதியில் வந்து தங்கத்தாலான ஒரு பசுவை செய்து அந்த பசுவுக்கு உள்ளார சென்று நாலு நாள் அமர்ந்து ராமர் வந்து தியானம் பண்ணுறாரு அதன் பிறகு ஐந்தாவது நாள் அந்த தங்க பசுவை இந்த ஆலயம் இருக்கக்கூடிய பகுதியில் வசிக்கக்கூடிய ஒரு அந்தனருக்கு வந்து தானமாக கொடுக்குறாரு அதன் பிறகு ராமர் வந்து அயோத்திக்கு திரும்பி சென்றாரு ராமருக்கு ஏற்பட்ட அந்த தோஷமும் நீங்கிடுது பசுவை தானமாக பெற்ற அந்த அந்தனர் வந்து அந்த தங்க பசுவை விற்று அதில் வந்த காசை கொண்டு எழுப்பி ஆலயமாக இன்றைக்கி நம்ம தரிசனம் பண்ணக்கூடிய செம்பொன்சை ரங்கர் ஆலயம் வந்து காணப்படுது வறுமையின் பிடியால் வாடக்கூடிய அன்பர்கள் இந்த செம்பொன்சை கோயிலுக்கு வந்து இங்கே அருள் பாலிக்கக்கூடிய பெருமாள் முன்னாடி அமர்ந்து முப்பத்தி ரெண்டாயிரம் முறை ஓம் நமோ நாராயணா அப்படிங்கிற மந்திரத்தை வந்து சொல்லி தியானம் செய்யும் பொழுது அவங்களுக்கு ஏற்பட்ட வறுமை நிலையம் நீங்கி வளம் வந்து பெருகும் அப்படின்னு சொல்லி இந்த ஆலயத்தோட தலைவர்களாரம் வந்து காணப்படுது இப்போ நம்ம இந்த ஆலயம் இருக்கக்கூடிய பகுதிக்கு வந்துட்டோம் நீங்களே இந்த ஆலயத்துக்குள்ளார சென்று சாமி தரிசனம் பண்ணீங்கன்னா எப்படி இருக்குமோ அது மாதிரி தான் இந்த காணொலியாகிறது அமைக்கப்பட்டிருக்கு நீங்கள் நம்ம சேனலில் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை வந்து சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கிங்க அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல்லைக்கான வந்து கிளிக் பண்ணிக்கிங்க நீங்கள் எங்கள் சேனலுக்கு ஏதாவது சப்போர்ட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா கீழே தேங்க்ஸ் பட்டன் இருக்குது டிஸ்கிரிப்ஷனில் வந்து பே லிங்க்ஸ் கொடுத்துருக்கேன் எங்கள் சேனலில் வந்து மெம்பராக ஜாயின் பண்ணுங்கள் ஆலயத்துக்குள்ளார வந்தோடனே பலிபிடமும் கொடிமரமும் வந்து காணப்படுது அதன் பிறகு பார்த்தோம் அப்படின்னா பெரிய திருவடி கருடால்வரோட சன்னதி வந்து காணப்படுது பலிபீடம் கொடிமரம் கருடால் வந்து தரிசனம் செய்துட்டு இந்த தளத்துக்குள்ளார சென்று இங்கே அருள் பளிக்கக்கூடிய பெருமாளை வந்து நம்ம தரிசனம் பண்ணலாம் நூற்றி எட்டு திவ்யதங்களில் முப்பத்தி ஒன்றாவது திவ்யதமாக இந்த ஆலயம் வந்து காணப்படுது இந்த ஆலயம் வந்து காலையில் ஏழு மணிலேருந்து பத்து மணி வரைக்கும் திறந்துருக்கும் மாலையில் ஆறு மணிலேருந்து இரவு எட்டு மணி வரைக்கும் தொடர்ந்துருக்கும் பெரிய திருவருடி கருடால் வாரம் வந்து எல்லாரும் நல்லா தரிசனம் பண்ணிக்கிங்க கருடால் வாரம் வந்து தரிசனம் செய்துட்டு இப்போ இந்த தளத்துக்குள்ளே சென்று இங்கே அருள் பழிக்கக்கூடிய இறைவனை வந்து நம்ம தரிசனம் பண்ணிடலாம் தை மாதம் அமாவாசைக்கு அடுத்த நாள் நடைபெறக்கூடிய கருட சேவையில் இந்த தளத்தில் இருக்கக்கூடிய பெருமாள் வந்து கலந்துக்குவார் இந்த தளத்தில் இருக்கக்கூடிய இறைவன் வந்து உறையூரில் இருக்கக்கூடிய பெருமாளுக்கு இணையாக வந்து காணப்படுறாரு அதாவது வந்து சிவபெருமானோட சினத்தை தணிக்கிறதுக்காக பதினோரு பெருமாள் பதினோரு ஆலயத்திலிருந்து வந்திருப்பார் அப்படின்னு சொல்லி நம்ம ஏற்கனவே வந்து திருநாங்கூர் திவ்ய தேச வரிசையில் வந்து பார்த்துட்ருக்கோம் அந்த வகையில் வந்து இன்றைக்கி நம்ம தரிசனம் பண்ணக்கூடிய இந்த ஆலயத்தில் இருக்கக்கூடிய பெருமாள் வந்து திருச்சி உரையூரில் இருக்கக்கூடிய பெருமாள் வந்து இங்கே எழுந்து அருள் புரிந்ததாக வந்து சொல்லப்படுது இந்த தளத்துக்கு வந்து இங்கே இருக்கக்கூடிய பெருமாளை வழிபாடு செய்யும் பொழுது திருச்சியில் இருக்கக்கூடிய ஒரேயூருக்கு சென்று அங்கே அருள்பாளிக்கக்கூடிய பெருமாளை வழிபாடு செய்தால் என்ன பலனோ அந்த பலன் வந்து நமக்கு கிடைக்கும் மேலும் இந்த தளத்துக்கு வந்து நம்ம வழிபாடு செய்யும் பொழுது சகலவிதமான ஐஸ்வர்யங்களும் நமக்கு வந்து கிடைக்கும் ரொம்ப வறுமையால் இருக்கோம் அப்படின்னா இந்த தளத்துக்கு வந்து இங்கே அருள் பாலிக்கக்கூடிய பெருமாள் முன்னாடி அமர்ந்து ஓம் நமோ நாராயணா அப்படிங்கிற மந்திரத்தை வந்து சொல்லிக்கிட்டு இங்கே இருக்கக்கூடிய பெருமாளை வந்து தியானம் செய்து வழிபாடு செய்யும் பொழுது நமக்கு ஏற்படக்கூடிய வறுமைகள் அனைத்தும் நீங்கி செல்வ மூலம் வந்து பெருகும் இந்த தளத்தில் அருள் பாலிக்கக்கூடிய பெருமாளோட திருநாமம் பேரருளாளன் என்றும் செம்பொன் ரங்கர் அப்படின்னு சொல்லியும் ஹே ரம்பர் அப்படின்னு சொல்லி அழைக்கப்படுறாரு அதே மாதிரி இந்த தளத்தில் அருள் பாலிக்கக்கூடிய தாயாரோட திருநாமம் அல்லி மாமலர் நாச்சியார் அப்படின்னு சொல்லி அழைக்கப்படுறாங்க வாங்கப்ப இந்த தளத்துக்குள்ளே சென்று இங்கே அருள் பாலிக்கக்கூடிய மூலவர் வந்து நம்ம தரிசனம் பண்ணிடலாம் இவர் இந்த தளத்தில் அருள் பாலிக்கக்கூடிய மூலவர் பேரருளாளன் அப்படின்னு சொல்லி அழைக்கப்படுறாரு ஸ்ரீதேவி பூமாதேவி சமயத்தில் வந்து நின்ற திருக்கோளத்தில் வந்து பெருமாள் வந்து காணப்படுறாரு உற்சவரோட திருநாமம் வந்து செம்பொன் ரங்கன் அப்படின்னு சொல்லி அழைக்கப்படுறாரு ராமர் தனக்கு ஏற்பட்ட பிரம்மகத்தி தோஷம் நீங்கள் வழிபாடு செய்த ஆலயமாக இந்த ஆலயம் வந்து காணப்படுது கடன் பிரச்சனையால் பாதிக்கப்பட்ட அன்பர்கள் இந்த தளத்துக்கு வந்து இங்கு அருள் பாலிக்கக்கூடிய இந்த பெருமாலையை வழிபாடு செய்யும் பொழுது கடன் பிரச்சனைகள் நிவர்த்தி அடைந்து நாம் செய்யக்கூடிய தொழில் வந்து மேன்மையடைந்து செல்வ வளம் வந்து பெருகும் அப்படின்னு சொல்லி இந்த ஆலயத்துக்கு வந்து சென்ற பக்தர்களோடு அசைக்க முடியாத நம்பிக்கையாக காணப்படுது இந்த ஆலயத்தில் திருவிழா அப்படின்னு சொல்லி பார்க்கும்பொழுது ஐப்பசி மாதம் வரக்கூடிய சுவாதி நட்சத்திரத்தன்னைக்கு பிரம்மோற்சவம் வந்து இந்த ஆலயத்தில் வந்து வெகு சிறப்பான முறையில் கொண்டாடப்படுது அதே மாதிரி தை அமாவாசைக்கு மறுநாள் வந்து திருநாங்கூரில் நடைபெறக்கூடிய பதினோரு கருட சேவையில் இந்த தளத்தில் இருக்கக்கூடிய பெருமாள் வந்து எழுந்தருள் புரிகிறாரு இப்போ இந்த ஆலயத்தோட தலைவர்களும் வந்து பார்த்துடலாம் ஒரு முறை சிவபெருமானோட பேச்சை கேட்காமல் தாட்சயனி வந்து தட்சன் நடத்தக்கூடிய யாகத்துக்கு வந்து செல்கிறாங்க அங்கே சென்று அவமானப்பட்டு அந்த யாக குண்டத்திலே வந்து தன்னை வந்து மாய்த்துக்கிறாங்க இதன் பிறகு சினம் கொண்ட சிவபெருமான் வந்து ருத்ரா தாண்டம் ஆடுறாரு அப்போ சிவபெருமானோட வந்து சடாமுடி வந்து பூமியில் வந்து படுது ஒவ்வொரு முறையும் சடாமுடி பூமியில் பொழுதும் ஒவ்வொரு சிவபெருமானாக தோன்றி பதினோரு சிவபெருமான் தோன்றி ருத்ரா தாண்டவம் ஆடிட்டுருக்காங்க நிலம ரொம்ப மோசமாகுதுன்னு சொல்லி தேவர்கள்லாம் சென்று எம்பெருமான் நாராயண்கிட்ட முறையிடும் பொழுது பெருமாள் வந்து சிவபெருமானை வந்து சாந்தப்படுத்த வரும் பொழுது பதினோரு ருத்ரர்கள் வந்து ருத்ர தாண்டவம் ஆடிட்டு இருக்கிறதுனால பெருமாள் வந்து பதினோரு பெருமாள் ஆகி சிவபெருமானை வந்து சாந்தப்படுத்தி ஒரு ருத்ரருக்குள் இன்னொரு ருத்ரன் சொல்லி ஐக்கியப்படுத்திய தலமாக இந்த ஆலயம் வந்து காணப்படுது பதினோரு பெருமாள்கள் வந்து பதினோரு சிவபெருமானை சாந்தப்படுத்தின தளம் அப்படிங்கிறதுனால இந்த தளத்தில் இருக்கக்கூடிய பெருமாள் வந்து ஒரையூரில் இருக்கக்கூடிய பெருமாள் வந்து இங்கே வந்து எழுந்தல் புரிஞ்சுதான் வந்து சொல்லப்படுது உறையூருக்கு சென்று அங்கே அருள் பாலிக்கக்கூடிய பெருமாளை வழிபாடு செய்தால் என்ன பலனோ அந்த பலனை வ அழிக்கக்கூடிய பெருமாளாக வந்து இவர் வந்து காணப்படுறாரு காஞ்சிபுரத்தில் இருக்கக்கூடிய காசியப்பர் அப்படிங்கிற ஒரு பெருமாள் பக்தர் ரொம்ப வறுமையால் வந்து உழர்ந்துகிட்ருக்காரு அவர் வந்து இந்த தளத்துக்கு வந்து இங்கே இருக்கக்கூடிய பெருமாளை குறித்து ஓம் நமோ நாராயணா அப்படிங்கிற அந்த எட்டு எழுத்து மந்திரத்தை முப்பத்தி ரெண்டாயிரம் முறை வந்து இந்த ஆலயத்தில் மூணு நாள் தங்கி இருந்து ஜபம் செய்து பெருமாளோட அருள்னால் செல்வ வளங்களை வந்து பெற்ற தளமாக காணப்படுது எவர் ஒருவரும் இந்த ஆலயத்துக்கு வந்து இங்கே இருக்கக்கூடிய பெருமாளை வழிபாடு செய்து ஓம் நமோ நாராயணா அப்படிங்கிற மந்திரத்தை வந்து பெருமாள் முன்னாடி உட்காந்து தியானம் செய்கிறாங்களோ அவங்களுக்கு ஏற்படக்கூடிய பண பிரச்சனைகள் நீங்கி அவங்க வந்து செல்வ வளத்தோடு வாழுவாங்க அப்படின்னு சொல்லி இந்த ஆலயத்துக்கு வந்து சென்றால் பக்தர்களோட நம்பிக்கையாக காணப்படுது மேலும் ராமர் வந்து இந்த தளத்தில் வந்து இங்கே இருக்கக்கூடிய பெருமாளையை வழிபாடு செய்து தங்கத்தாலான பசுவை செய்து அந்தனருக்கு தானம் செய்கிறாரு அந்த பசுவையை கொண்டு எழுப்பிய ஆலயமாக இந்த ஆலயம் வந்து காணப்படுது அதாவது வந்து பெருமாளையை வந்து ஒரு பெருமாள் ஆலயம் எழுப்புறதுக்கு உதவி செஞ்ச ஆலயமாக இந்த தலம் மட்டும்தான் காணப்படுது ராமருக்கு ஏற்பட்ட பிரம்மகத்தி தோசத்தை நீக்கிய தளம் அப்படிங்கிறதுனால இந்த தளத்துக்கு வந்து நாம் வழிபாடு செய்யும் பொழுது பிரம்மகத்தி தோஷம் நீங்கும் இந்த தளத்தில் இருக்கக்கூடிய பெருமாளையும் தாயாரையும் வழிபாடு செய்யும் பொழுது நமக்கு வந்து வறுமையால் வாடக்கூடிய நிலை மாறி வளம் வந்து பெருகும் கடன் பிரச்சனையால் பாதிக்கப்பட்டிருந்தோம் அப்படின்னா இந்த தளத்துக்கு வந்து வழிபாடு செய்யும் பொழுது கடன் பிரச்சனை நீங்கி செல்வ வளம் வந்து பெருகும் இந்த கோயிலுக்கான கூகுள் மேப் லிங்கை கீழே டிஸ்கிரிப்ஷனில் தந்திருக்கேன் அதை பயன்படுத்தி நீங்கள் இந்த ஆலயத்தை வந்து எழுதியில் அடையலாம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாேருக்கும் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் எங்கள் சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க மறுபடியும் இதே மாதிரி சிறப்பு வாய்ந்த இன்னொரு ஆலயத்தில் நம்ம எல்லோரும் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்